வெல்கம் டு ஹைனோ சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முட்டை வந்துட்டு மசாலா தான் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது தொக்கு மாதிரி கூட இருக்கும். இது வந்துட்டு சாதத்தோட சப்பாத்தி இட்லி தோசையோட வெரைட்டி ரைஸ் எல்லாத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான நம்ம வீட்டில் இருக்கிற புட பொருளை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய இந்த முட்டை தொக்கு தான் எப்படி செய்யுதுன்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு 6 முட்டை வந்துட்டு நான் நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்துட்டு லைட்டாக அதில் காரம் இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு நானாக லைட்டாக செஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லா முட்டையும் நம்ம கத்தியால் லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம மசாலாவோட சேர்க்கும்போது அதனுடைய காரம் அந்த உப்பு டேஸ்ட்லாம் இறங்குறதுக்காக தான் அது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். இல்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். நான் ஃபஸ்ட்டு முட்டையை மட்டும் தனியாக வந்துட்டு வறுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட் இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், நான் வந்துட்டு முட்டைக்கு மட்டும்தான் அதை சேர்க்குறேங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், தொக்கு வைக்கும்போது அதை தனியாக நம்ம செய்ய போகிறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதை சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் எண்ணெயிலே நல்லா வறுத்துக்க போகிறேன். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு கருகி போயிடும். சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதோட நான் உரிச்சு வச்சுருந்த அந்த முட்டையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் நான் அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். அந்த மசாலாவோட முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அதை தனியாக அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தொக்கு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் ஒன்று ஹீட் பண்ணிக்கிறேன். அதில் வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்கு. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சீரகம் வந்து நல்லா எண்ணெயில் பொறிட்டோம். இதோட வந்துட்டு நான் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. அதாவது நான் சாப்பர் யூஸ் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மெலிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வதங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் வதங்கிடும். சப்போஸ் உங்களுக்கு வெங்காயம் இன்னும் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நான் வதக்கிக்க போகிறேன். வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கி இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இதோட ஒவ்வொரு மசாலாவாக நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், அதாவது காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணால் நீங்கள் என்ன கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, மல்லித்தூள் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உப்புக்கு தேவையான உப்பு. நான் ஆல்ரெடி முட்டை வறுக்கும்போது உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மசாலாவுக்கு மட்டும் இப்போ போட்டு நான் வதக்கிக்க போகிறேன். நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். 2 தக்காளி பழத்தை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா நான் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நான் மசாலாவோட சேர்த்து வதக்கிக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் தக்காளி சேர்க்கல அப்படின்னா நீங்கள் அதே அளவுக்கு வந்து தயிர் இருந்தது அப்படின்னா தயிர் கூட சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தக்காளி பழம் சேர்த்து செஞ்சுருக்கேன். இப்போ சேர்த்த தக்காளி பழம் அந்த மசாலாலாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது தொக்கு மாதிரின்னு சொன்னாலே அதனால் வந்துட்டு கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட போகிறேன். இப்போ பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இல்லை எண்ணெய் தனியாக பாருங்கள் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மசாலாவோட பச்சை வாசனை தக்காளியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நம்மளோட தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இன்னும் கூட எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்பொழுது நம்மளுடைய தொக்கு ரெடி ஆகிடுச்சு நடத்தும். இதோட நான் வறுத்து வச்சுருந்த அந்த முட்டையை சேர்த்துக்க போகிறேன். முட்டையை சேர்த்துட்டு அதையும் நான் அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கலரை விடும்போது கொஞ்சம் மெதுவாக கலருங்க. முட்டை வந்துட்டு உடஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் மெதுவாக கலரை விடுங்க. முட்டை சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் மூடி போட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய மசாலா வந்து அந்த முட்டையில் இறங்கி நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு 1 நிமிஷம் நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா அந்த முட்டை வதங்கிடுச்சு. கடைசியாக வந்துட்டு இதோட கொஞ்சமாக நறுக்குன்னு கொத்தமல்லியை தழைத்து விட வேண்டிதான். அவ்வளோதாங்க நம்மளுடைய இந்த முட்டை தொக்கு வந்து எப்படி செய்யுது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது சாதம் இட்லி தோசையோட சப்பாத்தி கூட பரோட்டாவோட வச்சுருந்த தொக்கு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத. மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைனோ சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.